श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अद्याह पीनास्त्युपरतिः त्रिविधापचारात् पापः परे निपतितोऽस्मितमस्ति जपारे एतादृशोऽहमगतिः भवतोः दयायाः पात्रं त्वदीयचरणौ शरणं प्रपद्ये अतिमानुषस्तवत्ल 59वद् श्लोकम् இந்த 59 60 61 இந்த மூன்று ஸ்லோகங்கள்னால தன்னுடைய ஸ்வரூபத்தை சொல்லி தலை கட்டிக்கிறார். அதாவது தன்னுடைய விஷயத்தை, தன்னுடைய குணத்தை நைச்சானுசந்தானம், அந்த நீச்சமான ஒரு தசையை சொல்லி ஸ்தோத்திரத்தை முடிவுக்கு கொண்டு வர பிரதிஜ்ஞை என்ன பண்ணார், ஆரம்பிக்கச்சேன்னா அதிமானுஷீல விரத்த வேஷை அதிவிரத்தாமர விக்ரம பிரதாபை அதிலங்கித சர்வலோக சாம்யம் வரவே வைஷ்ணவ வைபவாவதாரம். இதுதான் பிரதிஜை. எம்பெருமானுடைய விபவாவதாரத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் என்ன சொல்ற. அப்ப அந்த விபவாவதாரத்துல என்ன விசேஷம் இருந்துருக்குன்னு, அதிமானுஷீலவிரத்த வேஷை, அந்த எம்பெருமான் விபவத்துல ராமனாக கிருஷ்ணனாக வாமனாக இப்படியெல்லாம் அவதாரம் பண்ணா கூட அந்த எம்பெருமானுடைய திவ்யமான சுவாவங்கள், அவருடைய சேஷ்டித்தங்கள், அவருடைய அதாவது செயல்கள், அவருடைய வேஷம், உருவ பொலிவு, இதெல்லாம் இந்த அந்தந்த அவதாரத்துக்கு இருக்க வேண்டிய நிலையை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துருக்கான். அதுதான் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். ஒரு வேஷம் போட்டுக்கிறான்னாக்கா அந்த வேஷம் எப்படியோ அதன் பிரகாரம் தான் நடக்கணும். அந்த வேஷத்தை அதிவிருத்தமாக வேஷத்தை தாண்டி நடக்கிறதுன்றது கூடாது. மீனாக இருந்தாக்கா கரையில் இருந்தாக்கா அந்த மீன் பிராணம் போயிடும், ஜலத்தில் இருக்கச்சே மாத்திரம்தான் அதுக்கு ஜீவன் இருக்கும்னு. இப்ப இந்த மீனா இருக்கிறது, இது கரையில இருந்தா கூட இது ஜீவிக்கும்னு சொன்னாக்க அந்த மீன் வேஷம் போட்டதுக்கு விபரீதமாயிடும், அது மீன்னே விவகாரம் பண்ண மாட்டார். அதே மாதிரி மனுஷனாக பெருமாள் அவதாரம் அபிநயம் பண்ணி அவதாரம் பண்ணாலும் கூட அந்த மனுஷனாக இருக்கிற நிலையை தானே அவர் இருந்து ஆசிரியிச்சிருக்கணும். பல சமயங்கள்ல அதுலேருந்து மீறி தன்னுடைய பரத்துவத்தை காண்பிச்சிருக்க, அதெல்லாம் தான் இப்ப நம்ம பார்த்தோம், இது வரைக்கும் பார்த்தோம். அதுதான் பிரதிஜை. இந்த ஸ்தோத்திரத்துல நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லச்சே, இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அதிமானுஷமான சேஷ்டித்தங்கள், ஒருத்தரோடையும் இவரை கம்பேரே பண்ண முடியாதபடியாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய விபவாவதாரத்தினுடைய விசேஷங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு பிரதிஜை பண்ணேன். அந்த பிரதிஜை பண்ண பிரகாரத்துல வாமனாவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த அவதாரங்கள்லாம் உண்டோ எல்லா அவதாரங்கள்லையும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். அதுல இருக்கிற ஒவ்வொரு விசேஷத்தை அற்புதமாக அருளி செய்தார். முக்கியமாக கிருஷ்ணாவதாரத்திலையும் ராமாவதாரத்திலையும் ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு அதுல நடந்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமான முறையில ஆழ்வான் வந்து நமக்கு கொடுத்து இதை நாம இதுகாரும் பார்த்தோம். இதுல சிலதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே நம்ம கண்ணில் ஜலம் வரும். அப்படி ஒரு கதர் இருக்கு ஆழ்வான். ஹா ஜன்மதா சுசிகதா சுமயா நலப்தம்
राधेः त्वया विरहिताः किल गोपकन्याः यास्तावकी न पदपङ्क्तिजुषो जुषन्त निक्षिप्य तत्र निजपङ्कमनङ्गतप्तम् பானீர் குரவு கூத்து விளையாடின்றிருக்கச்சே துவையா விரகிதாக யாக கோபகன்யாகன்னு அவர் திடீர்னு விட்டுட்டு போயிட்டார். கண்ணன் விட்டுட்டு போயிட்டேரான். அந்த விரக காலத்துல காமாக்னியினால தகிக்கப்பட்ட அவள்லாம் தன்னுடைய சரீரத்தை உம்ம கால் அடிப்பட்ட இடத்துல உடம்ப பரட்டின்றாளாம். அவள்லாம் அந்த மணல்கள் அந்த அப்படி, அதாவது கண்ணன் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தி. இதோ இங்க பார்த்தா கண்ணம் திருவடி தெரியுது, கால்பட்ட இடம் திருவடி பட்ட இடம் தெரியுது, அடி தெரியுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய விரக தாபத்தை போக்கடிக்கிறதுக்காக அந்த யமுனை மணல்ல அந்த கண்ணம் திருவடி பட்ட இடத்துல தன்னுடைய உடம்ப ஒரு பரட்டு பரட்டிக்கிறா அப்படின்னு சொன்ன. இப்ப அந்த மணலுக்கு ரெண்டு விதமான பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஒரு பாக்கியம் கண்ணனுடைய திருவடி பட்டது, இன்னொரு பாக்கியம் என்னன்னா அந்த கண்ணனே எல்லாம்னு நினைச்சின்றிருக்கிற கோபியர்களுடைய அந்த சரீரமும் பட்டிருக்கு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற அந்த மணல்ல நான் ஒரு மணலா ஆகாது போயிட்டேன்னு கதர்றேன். ஹா ஜன்மதா சுசிகதா சுமயா நலப்தம் ராசேத்மயா விரகிதா கேல கோப கன்யா. இப்படியெல்லாம் கதறி கதறி அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவம், ராமாவதாரத்தினுடைய வைபவம் இதெல்லாம் அப்படியே நம்ம பிரத்யக்ஷத்துல ஆழ்வான் கொண்டு வந்து கொடுத்துட்டு அது மொத்தத்தையும் நாம இதுவரைக்கும் சேவிச்சோம். இப்போ இதுக்கு முன்னாக இப்ப கடைசியில சொன்னது ஒன்னுத்துக்கு ஒண்ணு வாஸ், அதாவது குறைஞ்சதில்லை. இந்த கடைசி ஸ்லோகம் இருந்திருக்க சஞ்சீவயன்னபிமிருதம் சுதமுத்தராயாஹ சந்தீபினேஸ்திரமிருதம் சுதமானயன்ஸ்ச தாம்னோ நிஜாத்விஜசுதன் புனரானயன்வா ஸ்வமேவ தாம் தனுமஹோ கதமானயஸ்வம். மூணு குழந்தைகளும், மூணு பேருக்கு குழந்தைகளை மீட்டு கொடுத்தது இருக்க அதை நினைச்சா அப்படியே கண்ணில் செலவும் வரும். அது பெருமாளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம். அவர் பெருமாள் ஒத்தரவனாலதான் பண்ண முடியுமே தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். அப்படியே தேவநாயக பஞ்சாசத்துல அப்படியே சுவாமி தேசிகன் கொண்டு வரே. அவருடைய திருவடி தூள் பட்டது ஒரு கல்லு மகர்ஷியினுடைய பத்னியா ரிஷி பத்னியா எடுத்தான். அந்த பெருமாளுடைய திருவடி பட்டது பட்ட உடனே கறிக்கட்ட ராஜகுமாரன் ஆயிடுச்சுன்னெல்லாம் சொல்லி சொல்ற. இப்படி ஒரு அனுபவம் எம்பெருமானுடைய விபவாவதாரத்தினுடைய அனுபவத்தை அப்படியே நம்ம கண் முன்ன கொண்டு வந்து கொடுத்த ஆழ்வான் அதை நாம இதுவரைக்கும் நாம அனுபவிச்சோம். இப்ப இந்த ஸ்தோத்திரத்தை தலை கட்டுற இந்த இடத்துல அத்யாஹ பீனாஸ்தியுபரதி திருவிதாஹ பாசாராது. உம்முடைய திருவடியில நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்ற. பாத்திரம் தொதீய சரணோ சரணம் பிரபத்யே, தொதீய சரணோ சரணம் பிரபத்யே, உம்முடைய திருவடிகள்ல சரணாகதி பண்றேன்னு சொல்லி சொன்னாரான். நீர்தான் என்ன அனுகிரகிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன். இப்போ தன்னுடைய குணத்தை அனுசந்தானம் பண்றேன். இவ்வளவு நாள் வரைக்கும் இத்தனை ஸ்லோகங்களால எம்பெருமானுடைய தயாகுணங்கள், ஆசிரித வாத்சல்யம், இப்படி பல பல விசேஷமான குணங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினர். தான் அந்த மாதிரி எதனா இருக்கா, தன்னிடத்துல எதனா இருக்கான்னா அவரிடத்துல எம்பெருமானிடத்துல இருக்கிற குணங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிற குணங்கள் தான் இருந்திருக்கு. என்னிடத்துல ஒரு நல்ல குணம் கூட என்கிட்ட இல்லை. இதுதான் எனக்கும் உனக்கும் வித்தியாசம், அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதைதான் சொல்லி சொல்ற அத்யாஹ பீனாஸ்தி உபததி த்ரிவிதாபசாராதி. அப்பா நீ எதனா நல்லது பண்ணிருக்கியா உன்னை ரக்ஷணம் பண்றதுக்குன்னு பெருமாள் கேக்குறேரா. கேட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யோசனை பண்ணி பாக்குறேன், ஒரு நல்லது கூட நான் பண்ணினதாவே தெரியலையேன்றான்.
சரிப்பா கெட்டதாவது பண்ணாத இருந்திருக்கியா நீ என்ன கேக்குறேனா அப்ப சொல்லச்சேன் நந்திதம் கர்ம தபஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்ன மயாவியதாயி சோஹம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே நநிந்திதம் கர்மி ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமயா வியதாயி நான் பண்ணாத தப்பு காரியம் லோகத்துல ஒண்ணுமே கிடையாது அவ்வளவு தப்பு காரியம் பண்ணிருக்கேன் அதுவும் ஒரு முறை ரெண்டு முறை பண்ணல ஆயிரம் முறை நான் பண்ணிருக்கேன் என்ன அப்ப இதெல்லாம் இத்தனை நாள் வராது இன்னைக்கு என்னத்துக்கடா என்கிட்ட வர பெருமாள் கேட்கிறாராம் அப்பா தப்பு காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே ஜென்மாந்தரத்துல பண்ண புண்ணியெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சது அப்போ எனக்கு நான் தப்பு காரியம் பண்றதுனால ஒரு தப்பாவே தெரியல நான் பாட்டுக்கு சௌக்கியமா இருந்துட்டேன் அந்த பாப்பெல்லாம் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டது சோகம் விபாக வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரி இப்ப நான் என்ன பண்றேன் அந்த பாப்பத்தினோட பாப்பம் எல்லாம் வருஷ வருஷையா ஒண்ணு மாத்தி ஒண்ணு நான் பண்ணின பாப்பத்துக்கு எல்லாம் பலன் வர ஆரம்பிச்சுடுத்து என்னால தாங்க முடியல அதனாலதான்பா உன் திருவடியில வந்து விழறேன் நானு கிரந்தாமி கதர்ன்ற ஆள் வந்த அதே வார்த்தைகளை அப்படியே இங்க கொண்டு வந்து போடுற இவர் சரிப்பா நீ போனா போயிட்டு போறது என்னைக்கோ தப்பு பண்ணிருக்க ஆகையால அந்த தப்பு பண்ணினது இப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பரவாயில்ல பழச தப்பு பண்ணிருந்தா பரவாயில்ல போனா போயிட்டு போறது என்ன பெருமாள் சொல்றேரா அப்போ இவர் சொல்றேரா அத்யாஹ பீனாஸ்தியுபரதி த்ரிவிதாபசாராத்து இத்தனை நாள் நான் தப்பு பண்ணதோட இல்ல இன்னும் நான் அந்த தப்பு பண்ணிட்டுதான் இருக்கேன் அத்யாபி நாஸ்தியுபரதி இன்னைக்கும் கூட அந்த தப்பு பண்றதுல இருந்து உபரதி மீள்றதுன்றது இல்லவே இல்லை இன்னும் அந்த தப்ப பண்ணிட்டுதான் நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் என்னன்னா இப்படி சொல்ற நீ உனக்கு எப்படியானா ஒன்னு பண்ணணுமே ரட்சணம் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது போல இருக்க உனக்கு என்ன சொல்றதுன்னா அத்யாபி நாஸ்தியுபரதி த்ரிவிதாபசாராத் ஒரு அபச்சாரம் இல்லை மூன்று விதமான அபச்சாரங்கள் சொல்லப்படுகிறது நான் என்னென்ன அபச்சாரங்கள்லாம் பண்றேன்னா பகவத அபச்சாரம் பாகவத அபச்சார அசக்கியாபச்சாரம்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான அபச்சாரங்களும் நான் பண்ணிட்டே இருந்துருக்கேன் என்னைக்கும் குற்றப்பாடதில்லை கத்தியத்துல எம்பெருமானார் சாதிக்கின்ற மனோவாக்கை அநாதிகால பிரவர்த்தானம் தகிருத்திய அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத அபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார ரூப நானா விவிதானந்தாபச்சாரானு ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமாணான் கரிஷ்யமாணாச்ச சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ இப்படி கத்தியத்துல சொல்றார் ஆனத்த காரியான் அனாரத்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷமானான்ச்சான்னு இன்னும் ஒருபடி மேல போயிட்டே இருங்க கத்தியத்துல வரைச்சு அத்யாஹபி நாஸ்தியுபரதி இன்னும் அந்த காரியம் தப்பு காரியம் பண்றதுல இருந்து மீண்டவனாக இல்ல அந்த காரியத்தை பண்ணிந்தான் இருக்கேன் த்ரிவிதாபச்சாரம்னு சொல்ற அங்க அஞ்சு விதமான அபச்சாரம் ஆக்கத்தியகரணம் கிருத்தியாகரணம்னு ரெண்டு கூட சேர்த்துன்னு இருக்கேன் இங்க பகவத உபச்சாரம் பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார ரூபமான மூணு வந்து இந்த இடத்துல சொல்லி சொல்ற அங்கேயே கத்திய பாஷ்யத்திலேயே பெரிய விசாரம் பண்றேன் இந்த அகிருத்திகரண கிருத்தியாகரணாதிகள் எல்லாமே பகவத பிரச்சாரத்திலேயே அடங்கி போயிடாதா ஏன்னா அஜ்ஞாச்சேதி மம துரோகின்னு சொல்லிட்டு நான் சுறாம் பிபேர் சுறாபானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம் சுறாபானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்க சுறாபானம் பண்ணமானாக்க அது அகிருத்திகரணம் செய்யக்கூடாத காரியத்தை செய்யறதுன்னு அர்த்தம் அப்போ அந்த சுறாபானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது யார் சொல்றது இது பெருமாளுடைய கட்டளை அந்த பெருமாளுடைய கட்டளையை நாம மீறினோம்னாக்க பெருமாள் இடத்துல அபச்சாரப்படுறதா தானே அர்த்தம் ஆகையால அதே மாதிரி கிருத்தியாகரணம் என்னென்ன அகரா சந்தியா உபாசித்தார்னு சொல்லி சொல்ற ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணோம் பெருமாள் நமக்கு நியமனம் பண்றாரு அவர் கட்டளை இடுறாரு அந்த சந்தியாவந்தம் பண்ணாத போயிட்டுமானாக்கா அப்போ அதுவும் பகவத அபச்சாரத்துல சேர்ந்தது தானேன்னு கேட்டுண்டு இதுக்கெல்லாம் சமாதானம் கத்திய பாஷ்யத்துல விசேஷமா சொல்லி சொல்ற அகிருத்தியகரணத்துக்கும் கிருத்தியாகரணத்துக்கும் வித்தியாசங்கள்லாம் சொல்லிட்டு வரு அகத்தியகரண சப்தத்தினால அந்த அதாவது அவரவர்களுடைய வர்ணாசிரமங்களுக்கு நிஷித்தமான அந்த அனுஷ்டானத்தை பண்றது இருக்க அதை மாத்திரம் சொல்றது அகிருத்தியகரணம்ன்றதுனால கிருத்தியாகரணம்ன்றதுனால என்னன்னாக்க அந்த
அந்தந்த வர்ணாசிரமங்களுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை இந்த சந்தியாவனாதி கர்மாக்களை அந்தந்த காலத்துல அனுஷ்டிக்காமல் இருந்துருக்க இருக்கிறது இருக்க அதுதான் வந்து கிருத்தியாக்கரணம்னு சொல்றது. இங்க பகவத அபச்சாரம்னு சொல்லச்சு நக்ஷமாமி வசுந்தரேன்னு சொல்லிட்டு 32 அபச்சாரத்தை சொல்லி சொல்ற ஆச்சாரிய நடத்துல தப்பா நடக்கிறது. அதே மாதிரி அங்க அஷ்டாவதாரத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்தேன்னாக்க அந்த எம்பெருமான் இடத்துல போய் அத ஒரு லோக புத்தி பண்றது இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் இருக்க அது ஒரே ஒரு அக்ஷரத்தை சொல்லி கொடுத்தவராக இருந்தாலும் கூட அவரிடத்துல பக்தியோட இல்லாமல் அவரிடத்துல விபரீதமா நடந்துக்கிறது வித்யா சௌரியம் அதை நேர் முறைப்படி கத்துக்காத அது மறைஞ்சுண்டு கேட்கறது விபரீத உனக்கு தெரியுமான்னு கேட்டுண்டு அவரை கேட்கறது இப்படி வித்யாச்சோரம் பண்றது குரு துரோகி இவாளெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவாள் நக்ஷமாமி வசுந்தரேன்னு சொல்லிட்டு அவள் எல்லாம் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் பெருமாளுடைய அபச்சாரம் பெருமாள் பகவத அபச்சாரம்ன்றது என்னென்ன ஆகையால அதாவது அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிறதுக்கு விபரீதமாக அனுஷ்டானம் பண்றது அதே மாதிரி அந்த பகவத் விருத்தா தரணும் பெருமாளுக்கு ஏற்புடையது இல்லாத செயல்களை செய்யறது இதெல்லாம் பகவத அபச்சாரமாக சொல்லப்படுகின்றது. இந்த பகவத அபச்சாரத்தை இன்னைக்கும் நான் பட்டுன்னு தான் இருந்திருக்கேன்னு அர்த்தம். பாகவதாபச்சாரம் அவர் அடியார்கள் இடத்துல அபச்சாரப்படுறது அந்த பாகவதார் இடத்துல அபச்சாரப்படுறது பெருமாள் தன்னிடத்துல அபச்சாரப்பட்டா கூட தாங்கிட்டாலும் தாங்கிப்பே பாகவதால் இடத்துல அபச்சாரப்பட்டாக்க அவரால் தாங்கிக்கவே முடியாது. தன் அடியார் சிரத்துல அபச்சாரப்பட்டாக்க அதை தாங்கிக்கவே மாட்டேன். அம்பரீஷ் உபாக்கியானத்துல பார்த்தோம்னாக்க தூர்வாசர் அம்பரீஷர் இடத்துல அபச்சாரப்படுறே அதுக்கு சுதர்சன ஆழ்வான் அங்க போய் அதை தூர்வாசரை தெரித்து தெரித்து அடிக்கிறேன். பெருமாளே போய் பெருமாளுடையே போய் சரணாகதி பண்ற தூர்வாசர் ஐயோ என்ன நீர் காப்பாத்தணும்ன்ற அப்போ என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா தன்னிடத்துல அபச்சாரப்பட்டிருந்தாக்க போனா போயிட்டு போறதுன்னு அங்கீகாரம் சரி போனா போயிட்டு போறதுன்னு சொல்லியிருப்பேன். தன்னிடத்துல அபச்சாரப்படல பாகவதால் இடத்துல அபச்சாரப்பட்டு அம்பரீஷ் இடத்துல அபச்சாரப்பட்டு நீ யாரிடத்துல அபச்சாரப்பட்டீரோ அங்கேயே போய் அவர் காலிலேயே போய் விழும்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்படி பாகவதாபச்சாரம்ன்றது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இதுக்கப்புறமும் அசக்கியாபச்சாரங்களாக சொல்லப்படுபவை இதுதான். இன்னும் இது பெருமாளால எந்த நக்ஷமாமி வசுந்தரேன்னு எல்லாம் சொல்ற மாதிரி இங்க வித்யாச்சாரம் வராக புராணத்துல வரிசையா சொல்லி சொல்ற எத்தனையோ விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் அந்த அபச்சாரங்கள்லாம் சொல்றது. யசூத்ரம் யசூத்ரம் பகவத் பக்தம்னு சொல்லிட்டு பகவத் பக்தனாக இருந்திருக்கிற சூத்ரனை மீதி சூத்ரர்களுக்கு சமானமாக யாரானா நினைச்சான்னாக்கா அது பெரிய தப்பு. அந்த தப்பு வந்து அதை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ற. மயி துவேஷானு பந்தோ போத்து சம்ஸ்துதா உத்தியதே தவான்னு இப்படி எல்லாம் சொல்லச்சு சில அபசாரங்கள் பிரபன்னம் தன்னிடத்துல சரணாகதி பண்ணினவனை ரட்சிக்காமல் அவனை காமிச்சு கொடுக்கறது இதெல்லாம் அசஹ்யாபச்சாரம் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அபச்சாரங்கள்ல இருந்து அத்யாபி நாஸ்தி பரதி த்ரிவிதாபசாராது ஏதோ ஒரு பிரகாரமான அபச்சாரத்துல இருந்து நான் இப்ப விடுபட்டு இருக்கனா அதுக்கு அதை பண்ணாத இருக்கணும்னா இல்லை. மூணு விதமான அபச்சாரத்துல இருந்தும் இன்னும் ஒழிந்தில்லைன்னு நான் இன்னும் அந்த அபச்சாரங்களை பண்ணிட்டுதான் நான் இருந்துட்டு இருக்கேன் என்று சொல்ற. அதோத பாபாத்மா சரணதனை மஜ்ஜாமி தமசி பாபா பரே நிபதிதோஸ்மி தமஸ்ய பாரே பாபான்னு தன்னையே சொல்லுகிறேன். பாபா யாரு பாபத்தை உடையும் தற்குணசாரத்வாத்தையும் தற்குணம்னு சொல்லச்சு இந்த குணம் என்னென்ன இருக்கிறது மொத்தம் பாப்பம்தான் இருக்கு என்னட வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப யார சொல்றது பாப்பம்னா யார சொல்றதுன்னா நல்லதான் என்னதான் சொல்லிக்கணும்னு சொல்லிக்கிறேன் ஆழ்வான். அப்படி அவர் சொல்லிக்கிறது இல்ல நம்மளதான் சொல்றேன். அவ பாபா பரே நிபதி தோஸ்மி தமஸ்ய பாரே ஒரு இருட்டு. இந்த இருட்டு எந்த வழக்கு குணம் இருந்தாலும் அந்த இருட்டு போகவே போகாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தாக இருந்திருக்கு. அந்த இருட்டை தாண்டவே முடியாததாக இருந்திருக்கு. அதுதான் அந்த தமஸ் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துல நான் இன்னும் விழுந்து கிடக்குறேன் நானு
இதிலிருந்து நான் வெளியில போக முடியல என்னால இருக்குன்ற அதோத பாபாத்மா சரணத நிமஜாமி தமசி அந்த கரையேற்றத்துக்கு வழியே இல்லாத இருந்திருக்கு பெரிய பெரிய ஒரு தேஜஸ் வந்தாதான் அந்த சூரியனுடைய தேஜஸே மறுபடியும் வந்தாதான் இந்த இருட்டு போகுமே தவிர அந்த தேஜஸுக்கு எல்லாம் கூட போறாது அந்த எம்பெருமானுடைய ஜோதிஷம் ஜோதிஷன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய தேஜஸ் வந்தாதான் நான் விழுந்திருக்கிற இருட்டில இருந்து போக்கடிக்க முடியும் என்னுடைய அஜ்ஞானத்துல இருந்து எனக்கு நிவர்த்தி இதுல இருந்து வெளியில வர்றதுன்றதே இப்பதான் கிடைக்கும் ஆகையால நான் உனக்கு உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்றது இப்ப என்ன அப்படின்னா ஏதாதிரசோக மகதி பவதோ தயாயா நான் வெக்கத்தை விட்டு நான் சொல்றேன் நான் அகம் ஏதாதிரசக நான் இப்படிப்பட்டவன் நான் ஏதோ என்னிடத்துல ஏதான குணம் இருக்கும்னு நினைச்சுக்காது நான் தர்ம நிஷ்டோஸ்மி நாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனோனியகதி சரண்ய பாத மூலம் சரணம் பிரபத்தியே அளந்தா சொல்ற என்ன ரட்சிக்கணும்னு சொல்றேன் உங்கள்கிட்ட என்ன குணம் இருக்குன்னா ந தர்ம நிஷ்டோஸ்மி நான் தர்மனிஷ்டனாக நான் இல்ல சத்தியம் வத தர்மம் சரணெல்லாம் நீ சொன்னேற அந்த மாதிரி நான் எதையும் நான் பின்பற்றுவோனாக இல்ல சரி வேதாந்தமான தெரியுமா உங்களுக்கு நடாத்ம வேதி சரி ஒரு வேதாந்தமும் தெரியாட்டா போறது அந்த எம்பெருமான் இடத்துல ஒரு பக்தியானா உனக்கு இருக்கா அந்த தேவபெருமான் இடத்துல பக்தி இருக்கா ரங்கநாதன் இடத்துல பக்தி இருக்கா சீனிவாசன் இடத்துல பக்தி இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்ட ந பக்தி மாம்ஸ்வ சரணாரவிந்தே ஒண்ணுமே இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் என்ன போய் எனக்கு ரட்சணம் பண்ணுன்னு நீ கேட்கறியோ உனக்கு எப்படா பண்ண என்னிடத்துல ஒரு பெரிய குவாலிபிகேஷன் இருக்கு அதை வச்சிருந்து நீ ரட்சணம் பண்ணணும்னா அகிஞ்சன அனன்யகதி அகிஞ்சன்யம் ஒன்னும் இல்லாததுன்றது இருக்கு அந்த இயலாமைன்றது என்னிடத்துல இருக்கு என்னை ரட்சிக்கிறதுக்கு வேற யாரா இருக்கானா யாரும் இல்லை நீர் ஒத்தரதாரும் இல்லை இப்படிப்பட்ட இந்த ரெண்டு குவாலிபிகேஷனை வச்சுட்டு உம்முடைய திருவடியில நான் சரணமாக அடைகிறேன்னு நான் சொல்லி சொல்றேன் இப்படி எம்பெருமானுக்கு சொல்லச்சு அந்த எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்றதுக்கு வெக்கம் இல்லாத நம்மளுடைய நிலையை அப்படியே தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தி ஆகிஞ்சத்தியத்தை பிரகடனம் பண்ணும் தன்னுடைய இயலாமைய நன்னா வெளிப்படுத்தணும் அததான் இங்க சொல்ற பாப பாரே நிபதோஸ்மிதமஸ்ய பாரே ஏதாதிருஷோகம் அகதி ஏதாதிருஷோகம் இப்படிப்பட்டவன் பவதோதயாயாக பாத்திரம் நீர் தயைக்கு பாத்திரம் உம்முடைய தயைக்கு பாத்திரமாக அறவன் இப்படிப்பட்டவன் தான் வேற யாரும் இல்லை என்பதாக சொல்றார் நிமஜ்ஜதோனந்த பவர்ணவந்த சிராய மே கோலமிவாதி லப்தா த்வயாபி லப்தம் பகவன் நிதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயா நிமஜ்ஜதோனந்த ஒரு பெரிய கடல்ல போய் விழுந்துட்டான் விழுந்த பிற்பாடு இந்த சம்சாரமாகிற ஒரு கடல் அந்த கடல்ல விழுந்தாச்சு பவர்ணவந்தகம் தத்தளிக்கிறான் ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனையோ நான் தத்தளிக்கிறான் ராத்திரி தெரியல பகல் தெரியல எது போச்சு என்ன வந்ததுன்னே தெரியல எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல அப்படி ஒரு தத்தளிக்கிறான் அதுக்கு அப்போ ஒரு மரக்கட்டை ஒண்ணு கிடைக்கிறது அந்த மரக்கட்டைய பிடிச்சுண்டு அங்கேருந்து மெல்ல மெல்ல மேல வரணும்னுட்டு வரானாங்க அந்த மாதிரி நான் இத்தனை நாளா இந்த சம்சாரத்துல தத்தளிச்சுன்னு இருக்கச்சே உம்முடைய திருவடின்றது ஒண்ணு எனக்கு இன்னைக்கு கிடைச்சுடுத்து இப்ப கிடைச்ச உடனே இப்ப நான் வந்து இந்த திருவடியை பிடிச்சுண்டு இந்த சம்சாரமாகிற சமுதிரத்துல இருந்து கரையை தாண்டணும் ஸ்வயம் அபிலப்தம் பகவன் நிதானி மனோத்தமம் பாத்திரமிதம் தயாயா எனக்கு ஒரு லாபம் கிடைச்ச மாதிரி உமக்கும் ஒரு லாபம் கிடைச்சிடுத்துன்னு சொல்றேன் இதுதான் ஆளவந்தாருடைய ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை துவயா அபிலப்தம் பகவன் நிதானீம் நீ பிரிய தயாளு தயாளுன்னு சொல்லி சொல்லிக்கிறே அந்த தயாளுவாக இருந்திருக்கிற உமக்கு உம தயையை எங்க போய்
காண்பிக்கிறது யாரிடத்துல காண்பிக்கிறது என்ன கேட்டமானாக்க என்னிடத்துல தான் காண்பிக்கணும் அதுக்கு ஒரு ஆள் வேணுமே அததான் நான் சொல்றேன் துவயாபி லப்தம் பகவன் நிதானீம் நீர் என்ன சொல்றீர் மாமேகம் சரணம் பிரஜாஹந்த சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசிதான்னெல்லாம் நீர் பிரகடனம் பண்ணிட்டு இருக்காரு உன் திருவடியில சரணாகிதி பண்ண பிற்பாடு தானே நீர் பண்ண போறே ஆகையால அப்படி சரணாகிதி பண்றவனாக நான் ஒத்துட்டேன் என்பதாக சொல்ற இப்போ துவயாபி லப்தம்னு சொல்ற இப்ப பெருமாள் என்ன பண்றேன்னா இத்தனை நாளா நம்ம என்னைக்கு இவன் நல்ல காரியம் பண்ண போறான் நல்ல காரியம் பண்ண போறான்னு அதையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறவராக இருந்துருக்கு ஒரு வியாஜத்தை அபேட்சிக்கிறவராக இருந்துருக்கு அந்த வியாஜம் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் உம்மிடத்துல ஒரு சரணாகதி பண்ணிட்டேன் ஆகையால நீர் உமக்கு உம்முடைய தயா பிரசரம் என்னுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சு என்ன ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரத்துக்கு பாத்திரமாக இருக்கும்படியாக பண்ணணும் அதுக்காக தான் உமக்கும் ஒரு பாத்திரமாக கிடைச்சிட்டேன் உம்முடைய தயா பிரசரத்துக்கு தயாயாக அகதி பவதோ தயாயாக பாத்திரம் யாரெல்லாம் அகதி புகழில்லாதவர்களாக இருக்காளோ அவள்லாம் தான் பெருமாளுடைய தயைக்கு பாத்திரமாக இருந்திருக்கா ஆகையால நான் வந்து உம்முடைய தயைக்கு பரம பாத்திரமாக ஆயிட்டேன் எனக்கு நீர் சரணாகதி நான் உம்முடைய திருவடியை நான் சரணாகதி பண்றேன் நானே ஆகையால எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற தயாயாக பாத்திரம் த்வதீய சரணம் சரணம் பிரபத்யே இப்படி இந்த ஸ்லோகங்களாலையும் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களாலையும் எம்பெருமானிடத்துல அந்த எம்பெருமான் தனக்கு இருக்கிற பக்தி தன்னுடைய நைத்தியானுசந்தானம் பண்ணிண்டு தன்னை எம்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பிச்சுண்டு அதனால வரக்கூடிய பலனை ஒரு உத்தமமான எண்ணத்தோட ஒரு கல்மஷம் இல்லாத ஒரு எண்ணத்தோட பெருமாள் திருவடியை நாம் சரணாகதியாக சரணமாக பற்றி கொண்டோமானால் பெருமாளுடைய அனுகிரகம் நிச்சயம்ன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிறார் நமக்கு இருக்கிறதெல்லாம் புகழாக இருக்கிறதெல்லாம் பெருமாளுடைய அந்த ரெண்டு திருவடிகள் தான் அந்த திவ்ய தம்பதிகளுடைய பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாளுடைய திருவடிகள் தான் நமக்கு புகழாக இருக்கு அதை நாம் பிடிச்சிக்கணும் அங்கோ அந்த திருவடியில தான் சரணாகதி பண்ணணும்ன்றத இந்த இடத்துல ஆழ்வான் கதறி கதறி சொல்லி சொல்ற இப்படி நாம்பளும் அத்யாபினாஸ்திய பரதிஹி த்ரிவிதாபச்சாராத்துன்னு அவர் தன்னை சொல்லிக்கிறார் நமக்கு தான் இருந்துருக்கு நாம தான் இன்னும் பகவதபச்சாரப்பட்டுருக்கோம் பாகவதாபச்சாரப்பட்டுருக்கோம் அசஹியாபச்சாரங்கள்லாம் பட்டுருக்கோம் எல்லாத்தையும் பட்டுருக்கோம் எதுலேருந்தும் நாம் வந்து விடுபடலை எல்லா தப்பும் நாம் பண்ணிட்டு தான் இருந்துட்டுருக்கோம் பாப்பாரே நிபதி தோஸ்மி தமசியப்பாருன்னு அந்த அஸ்மின்னு ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்லிக்கிறாரே அதோ யார் யாரெல்லாம் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றாளோ அவள் மொத்த பேரும் அதை சொல்லிக்க வேண்டியதுதான் இன்னும் நாம் எல்லாம் இருட்டில் தான் இருந்துட்டுருக்கோம் அஜ்ஞான கந்தத்துல தான் அஜ்ஞானத்துல தான் இருந்துட்டுருக்கோமே தவிர அந்த அஜ்ஞானத்தை விட்டு வெளியில வரவே இல்லை நாம் இன்னும் ஆகையால அப்ப இப்ப நம்ம உண்டு தூக்கி வரணும்னாக்க பெருமாளுடைய பெரிய தேஜஸ் தான் வரணுமே தவிர முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததோன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி அந்த பெருமாளுடைய ஒரு தேஜஸ் வந்தாதான் நம்மளுடைய அஜ்ஞானமாகிற ஒரு இருட்டு போகும் ஏதாதிருஷாகம் அகதிகி பகவதோ தயாயாகன்னு அந்த பெருமானுடைய தயைக்கு பாத்திரமாக ஏன்னா நமக்கும் பெருமாள் தவிர வேற வழி இல்லாதவர்களாக நாம் இருந்துருக்கோம் பாத்திரம் தொதிய சரணோ உம்முடைய தயைக்கு பாத்திரமாக நாம் இருக்கோம் உம்முடைய திருவடியை நாம் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இப்படி ஆழ்வான் சரணாகதி பண்றதனுடைய மகாத்மியத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக வெளிப்படுத்துகிற நாம்களும் இப்படி எம்பெருமான் திருவடிகளில் சரணாகதி பண்ணி சகல க்ஷேமங்களும் பெற வேணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன் அத்யாபி நாஸ்த்யுபரதிஹி த்ரிவிதாபசாராதி பாபப்பரே நிபதிதோஸ்மி தமஸ்ய பாரே ஏதாதிருஷோஹமகதிஹி பவதோ தயாயாஹ பாத்ரம் த்வதீய சரணௌ சரணம் பிரபத்யே
कविताक्यक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।